ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவில் எந்த ஒரு மின்சாதனமோ எரிபொருளோ இல்லாமல் சூரிய ஒளியை மட்டும் வச்சு சமைக்கிற சோலார் குக்கரையும் அது செயல்படுற விதத்தை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அதே நபர் தற்சார்பாக பயோகேஸ் உற்பத்தி செஞ்சு பயன்படுத்திட்டு வராரு. அதாவது அவர் வீட்டில் மிச்சப்படுற உணவு அப்புறம் அந்த கழிவுப் பொருட்களை வச்சு ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் இயற்கை எரிவாயு உற்பத்தி செஞ்சு பயன்படுத்திட்டு வராரு. அவரோட இந்த பிளான்ட் கடந்த 2 வருஷமாக எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாமல் வெற்றிகரமாக செயல்பட்டுட்டு வருது. இதுபோல் இயற்கை எரிவாயு உற்பத்தி செஞ்சு பயன்படுத்தணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு மினிமம் காஸ்டில் செஞ்சு கொடுக்குறாரு. இந்த பயோகேஸ் பற்றின முழு விளக்கத்தையும் வாங்க அவர்கிட்டே போய் கேட்போம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறந்தவங்க வந்து பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயோகேஸ் எப்படி எரியுதுங்கிறத பார்த்தீங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு கழிவு தான், உணவு கழிவு, பழக்கழிவு, அப்புறம் வந்து இதை அசோலா வளர்க்குறாங்க பாருங்கள், அதை கூட நம்ம போட்டுக்க முடியும். காலையிலேருந்து நம்ம இன்றைக்கி காலையில் வந்து இதுக்கு வந்து வெட்டுற காய்கறி, அதிலேருந்து வந்து அதை தொடர்ந்து நம்ம வந்து உளுந்தலசுகிற தண்ணி, அந்த உளுந்தோட தோல், அதுக்கப்புறம் வந்து சோறு வடிக்கிற தண்ணி, அப்புறம் இரவு நம்ம காய்கறி ஏதாவது வெட்டுறோம், இதெல்லாம் வந்து ஒரு பக்கெட்டில் நம்ம போட்டு வச்சுக்கிறோம். அது இல்லாமல் உங்களுக்கு பழக்கழிவு, பழம் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த பழத்தோட தோலை வந்து இதில் போட்டுக்கலாம். இதில் போடக்கூடாத பழங்களும் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் செஞ்சு கொடுக்குறப்ப, இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்ப என்னென்ன போடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். ஏன்னா அதெல்லாம் வந்து பாக்டீரியா வந்து சாகடிச்சிடும். அந்தமாரி பழம்லாம் வந்து பழம், புளி, இந்தமாரி ஐட்டம்லாம் இருக்குது. அதை நான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடித்தோன்னா அவங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன். இதனால் நமக்கு என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட வேஸ்ட்டை வந்து நம்ம தூரமாக கொண்டு போய் கொட்ட வேண்டியதில்லை. இந்த வேஸ்ட்டையே வந்து இது கேஸாக மாற்றி நம்ம சமைச்சிக்கிறோம். சிலிண்டர் எடுக்கிறத குறைக்க முடியுது. இதனால் நம்ம இதில் வந்து ஃபுல்லாகவும் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். பிளான்ட் பெருசாக இருக்கணும், வேஸ்ட்டு நிறையா கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சிலிண்டரை எடுக்காமல் கூட யூஸ் பண்ணலாம். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை பேர் நம்ம வீட்டில் வசிக்கிறோம் அதுக்கு தகுந்த மாரி நம்ம பிளான்ட் போட்டுக்கலாம். நம்ம கையில் எவ்வளோ வேஸ்ட்டு கிடைக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து 4 பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாரி பிளான்ட்டு சின்ன பிளான்ட்டாக போட்டுக்கலாம். இல்லை நமக்கு 8 பேர் பெரிய ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாரி நம்ம பிளான்ட் போட்டுக்கலாம். இல்லை நம்ம வீடுகளில் காய்கறி கடை, பழக்கடை வச்சுருந்தோம்னா வேஸ்ட் நிறையா கிடைக்கும் அன்றாடம். இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னாலும் வேஸ்ட் நிறையா கிடைக்கும். அதையெல்லாம் எடுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து பிளான்ட் போட்டுக்க முடியும். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சாண எரிவாயு செஞ்சாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா செங்கல் வச்சு கட்டி பர்மனெண்ட் மாடல். அதை ஒரு இடத்துல செஞ்சிட்டோன்னா அதை வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ண முடியாது. இதே வந்து நம்ம மாடல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடு மாற்றுறோம், இல்லை வீடு வேறு இடத்துக்கு கட்டி போகிறோம் அப்படின்னாலே இதை வந்து கொண்டு போக முடியும். இதோட லைஃப் எப்படின்னா, உங்களுக்கு வாட்டர் டேங்கு தான், வாட்டர் டேங்கு எவ்வளோ நாளைக்கு நமக்கு லைஃப் இருக்குமோ, நம்ம வீட்டில் இருக்க வாட்டர் டேங்க் அந்த லைஃப் இது இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆபத்து கிடையாது சுத்தமாக, இதனால் வெடிச்சிரும், எக்ஸ்பிளேண்ட் ஆகிரும்ங்கிற பயம் தேவையில்லை. இல்லை லைட் கேஸு தான், காற்றை விட 20 மடங்கு எடை குறைவான கேஸ் இது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மறந்துட்டு போயிட்டீங்கன்னா கூட அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்பார்க் பண்ணிங்கன்னா கூட அது வந்து வெடிச்சிடாது. அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. இதில் நம்ம இன்லெட் வழியாக நம்ம வேஸ்ட்டு போடுறோம். இந்த கேஸ் எடுத்தது போக அவுட்லெட் வழியாக வேஸ்ட்டு வெளியாகுது பாருங்கள். அதை வந்து உரமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை மாடி தோட்டத்துக்கு, பூச்செடிகளுக்கு, நம்ம மரக்கன்றுகளுக்கு உரமாக போட்டோன்னா நல்லா உயிர் உரமாக அது இருக்குது. இதில் எந்த விதமான ஸ்மெல்லும் வராது. ஆனால் கேஸ் எடுத்தது போக தான் சிலரி வெளியாகுது, அதனால் ஸ்மெல் எதுவும் வராது. அது வந்து ஒரு மண் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த உரம். அது நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு பக்கெட் வச்சுக்க முடியும், இல்லாட்டி அதை வந்து வாக்கியாக போட்டுட்டு செடி ஓரமாக விட்டோன்னா அது வாட்டுக்கு ஓடிடும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இதை வந்து கேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி எப்படி சிலிண்டரில் அடைக்கிறது, எப்படி இருசக்கர வாகனத்தில் இயக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் வீடியோவாக போட்டால் சரிவர சேஃப்டி இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கூப்பிட்டு ட்ரைனிங்காக கொடுத்து கிளியராக சொல்லி கொடுத்து இதை வந்து நீங்களே செஞ்சுக்கிற அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நானே வந்து உங்கள் ஊரில் உள்ள ஃப்ளம்பிங் ஷாப்பில் வந்து ஜாமான் வாங்கி நானே செஞ்சு கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு
நான் கற்றுக்கிட்டு செஞ்சிருவேன்னு சொன்னீங்கன்னா கற்றுக் கொடுத்துட்றேன். கிளியராக உங்களுக்கு எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, அப்புறம் எப்படி கம்ப்ரஸ் பண்ணி பைக்கில் ஓட்டுறது, இல்லை சிலிண்டரில் அடித்து வெளியில் எடுத்துகிட்டு போய் நம்ம எப்படி அதை சமைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இதை வந்து சேஃப்டி டேங்க்லேயும், நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க சேஃப்டி டேங்க்லேயும் இதை வந்து கேஸ் எடுக்கிற பிளான்ட்டாக மாற்ற முடியும். இதுக்காக தனியாக செலவு பண்ண தேவையில்லை. நம்ம புதுசாக வீடு கட்டுறவங்க இதை வந்து சுலபமாக, இன்ஜினியர்ஸ்லாம் இதை வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா சுலபமாக இதை மாற்றிக்க முடியும். இதுக்காக எந்த விதமான செலவும் இல்லை. உள்ள பைப் செட்டிங்கை மட்டும் மாற்றினா நம்ம போதும். இதனால் வந்து சேஃப்டி டேங்க் வந்து நிறைஞ்சிரும், அள்ளிக்கிட்டு இருக்க தேவையில்லை. நான் கேஸ் எடுத்தது போக சிலரி வெளியாகிறத நம்ம வந்து வாக்கியாக போட்டு அந்த அதை தொடர்ந்து மரக்கன்றுகளை வச்சோம்னா அதுக்கு உரமாக அது பயன்படுத்துகிறோம். அதுலேருந்து எந்த ஸ்மெல்லும் நமக்கு வராது. நம்ம வாட்டர் வாஷை தான் கேஸுக்கு போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வேஸ்ட் இன்லெட்டு, இது வழியாக வேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுதான் ஃப்ளோட்டிங் ட்ரம்மு, கேஸ் தயாரிக்கிற ட்ரம்மு. அதுலேருந்து அந்த ஓஸ்லேருந்து அடுப்புக்கு போய்ட்டு நேரா இந்த பக்கம் வந்தீங்கன்னா வேஸ்ட் அவுட்லெட்டு. இதிலேருந்து வேஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியாகிட்டே இருக்கும். அதை நாம் அதில் வந்து எந்த மணமும் இருக்காது, எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. அப்படியே அதை நம்ம அப்படியே வாக்கியாக போட்டுட்டோம்னா, வாக்கியாக போட்டுட்டு அந்த வாக்கியா வழியாக ஏதாவது மரக்கன்றுகளை தென்னை மரத்தை ஏதாவது வச்சோன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை நம்ம அதை எடுத்து வேறு பக்கம் புதுசாக செடி வைக்கிறோம், இல்லை வேறு மரக்கன்றுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கிலோ நம்ம போட்டோம்னாலே போதும், எல்லா மரமும் செழிப்பாக வளரும். வேறு ஏதாவது கெமிக்கல்லாம் நம்ம போட தேவையில்லை, இதெல்லாம் நல்லா உயிர் வரும். நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா மரத்துக்கும் இந்த மாதிரி இந்த ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது காசு கொடுத்தாலும் கிடைக்காது, பாருங்கள் பச்சை பசேல்னு இருக்கும். நான் வேஸ்ட்டு போடுறேன் பாருங்க. இதில் இருக்கிறது வந்து மாதுளம்பழ தோல், கொஞ்சம் வேஸ்ட்டான ரைஸு, கொஞ்சம் குழம்பு, இதெல்லாம் வந்து வேஸ்ட் இன்லெட் வழியாக நம்ம போட்டுக்கலாம். சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கணும். நறுக்கி நம்ம போட்டோன்னா தயிர் நமக்கு கேஸு கிடச்சிரும், அந்த பக்கம் உரமாக வந்துடும். நம்ம எது போட்டாலும் சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதை இந்த ஃப்ளோட்டிங் ட்ரம் மாடல் வந்து ஒரு 1.5 வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நல்லபடியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா இது நானே சொந்தமாக மேக் பண்ணது. காசு கொடுத்து வாங்கினோன்னா பயோகேஸ் அடுப்பு வந்து 1000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. கொரியர் சார்ஜ் இருக்குது தனியாக. நம்மளே தயாரிச்சோன்னா ஒரு 150 ரூபாயில் தயாரிச்சிடலாம். பயோகேஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் தமிழ்நாடு முழுக்க செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இதில் வந்து மெயின்டெனன்ஸ் வராத அளவுக்கு, என்னுடைய நான் செஞ்சு கொடுக்குற மாடல் வந்து மெயின்டெனன்ஸே வராத அளவுக்கு தான் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் செஞ்சு கொடுத்த இடத்துல எல்லாம் எந்த விதமான மெயின்டெனன்ஸும் வந்ததில்லை. எதுக்கும் கேஸ் வரல, கேஸ் வந்து ஏதாவது லீக் ஆகுது அப்படிங்கிற ப்ராப்ளமே வராத அளவுக்கு நான் பக்காவாக செஞ்சு கொடுத்துட்றேன். அவங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துட்றேன் எப்படி இதை வந்து செய்யணும், எப்படி நம்ம வந்து வேஸ்ட்டு போடணும், எப்படி கேஸை பயன்படுத்தணும், அப்புறம் நீர் கோத்துக்கிச்சின்னா எப்படி அதை வெளியாக்கணும், எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன். இதனால் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல விதமாக. இந்த வீடியோவுக்கு கீழே என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி அவங்க தகவல் தெரிஞ்சுக்கோங்க. இதை இருசக்கர வாகனத்தை எப்படி ஏற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம போகிற இடத்துல கேஸ் தீந்து போச்சுன்னா